அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. 2015 என்னுடைய பயணத்தை தொடங்கினேன், அதாவது முதல் காணொளி. அப்பயும் தீபாவளி போது தான் ஒரு காணொளி வெளியிட்டோம். மிகப்பெரிய வரவேற்பு, மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய ஆதரவு கொடுத்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு 8 அப்புறமா வந்து ஒரு ஆன்மீக நிலையை நான் வந்து ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க, யாரு அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கான ஒரு விடை மற்றும் முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு. அதாவது குருவோட உங்களுடைய அருள் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை துளங்காத வாழ்க்கையும் துளங்கும். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ யார் அம்மா அப்படின்லாம் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ வந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, முன்னாடி பார்த்துருக்காங்க. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக நான் இருந்திருக்கேன். அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தை நான் தேர்ந்தெடுக்கலை. அதாவது எதையுமே நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆன்மீகத்தை வேஷம் போடுறேன்னு கூட சில பேர் நினைக்கலாம். இப்போ எப்படி பங்கார அடிகளார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அவர் சமீபமாக காலமானார், அவருக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து ஃபாலோவர்ஸாக இருந்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்து அவர் கோயில்களுக்கு போவாங்க. ஆனால் தவறாக பேசுகிறவங்க வந்து ஒரு சாரா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு அதாவது நம்பிக்கை இல்லாமல் அங்கே ஒரு தீர்வு கிடைக்காம இத்தனை மக்கள் போயிருப்பாங்களா? இத்தனை மக்கள் வந்து இன்னைக்கு அம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இயற்கை வந்து a.l.surya என்பவரை அம்மாவென்று உருவெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் யாரால அதை தடுக்க முடியும்? ஸோ இயற்கைக்கு முன்னாடி இப்போ இயற்கை பேரிடர், இப்போ சுனாமியோ இல்லை எதுவாக இப்போ நிலநடுக்கமோ ஒரு பாரத பிரதமரோ இல்லை உலக தலைவர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த தலைவர்களால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தடுக்க முடியாது. ஏன்னா இயற்கை வந்து ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னா நாம் உருவாக்கலை. இப்பயுமே எதுவுமே நம்ம உருவாக்க முடியாது. நான் செய்கிறேன் அப்படின்றது கிடையாது. இறைத்தன்மை, நான் இறைத்தன்மையை அடைஞ்சிட்டேன். ஸோ இயற்கையை வந்து நான் வேடிக்கை தான் பார்க்குறேன். பெரிய பெரிய காரியங்கள் நான் சொல்லிக்கிட்டு வரேன். இன்னைக்கு மக்களுடைய நிறைய குறைகளை நான் வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தவங்களே திரும்ப வர்றாங்க. இப்போ சமீபமாக பார்த்தா வந்து ஒரு சென்ற ஆண்டு ஒருத்தங்க வந்து பார்த்தாங்க இன்னைக்கு. அப்போ அவர்களை திரும்ப வந்து பார்த்துருக்காங்க. அவங்க பேரை நான் சொல்றேன், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களே அப்படின்னு நேரடியாக பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க. அந்த பெண்மணியை வந்து நான் 4 முன்னாடி சந்திக்கும் போது கிட்டத்தட்ட பயங்கர கடன் ஒன்றுமே இல்லை அந்த நிலை. ஆனால் சென்ற ஆண்டு நான் சந்திக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, சார் உங்களை சந்திச்ச பிறகு 100 crore மேல நான் வியாபாரம் செஞ்சிருக்கிறேன் சார், நான் அவ்வளவு பணம் சம்பாதிச்சேன், நான் உங்களுக்கு நான் ஒரு 10 lakh நான் வந்து கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் சார், ஆனா இன்றைக்கு என் நிலைமை வந்து அதுல பாதாளத்துல இருக்கு அப்படிதான் வந்து பார்த்தாங்க. இப்போ இது இப்போ என்னை சந்திச்சு இன்னொருத்தர், இப்போ சாதாரண வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் வந்து BMW கார் வாங்கியிருக்கதான் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு 2 கழிச்சு இப்படி BMW கார் வாங்கினார். இப்படி நான் பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போவேன். அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் மகா கடன், அவருக்கு வீட்டில் சொட்டு தங்கம் கூட இல்லை. அவரும் வந்து என்னை சந்திச்ச பிறகு எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன பிறகு 10 crore சம்பாதிச்சேன். திரும்ப அவர் வந்து ஒரு 10 முன்னாடி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் உங்களை திரும்ப சந்திக்கணும், ரொம்ப வந்து நான் வந்து நொடிச்சு போயிட்டேன், ரொம்ப எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு உங்களுக்கு. எனக்கு நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு நான் இறைத்தன்மை அடைஞ்சிட்டேன், புனிதம் அடைஞ்சிட்டேன். அதாவது நீங்க புனிதம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு மக்கா எடுத்துக்கோங்க, இல்ல திருப்பதி ஏழுமலையான் கோயில் எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு சர்ச் எடுத்துக்கோங்க. எங்கேயாவது வந்து அந்த வளமையான ஒரு விஷயம் அபரிமிதம் வந்து அங்க திளைக்கும்னு சொல்லுவேன். திருப்பதியில வந்து அபரிமிதம் திளைக்குது. அப்போ புனிதமான இடத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதம் திளைக்குது. அப்போ நான் வந்து ஒரு புனிதம் அடைஞ்சிட்டேன். ஒரு ஒரு விஷயம் ஏதோ ஒரு இறைத்தன்மை நான் வந்து செய்யறேன்னு சொல்லல, நான் ஒரு கருவி தான். அப்போ குருவா ஏத்துக்கிட்டீங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் நடந்து போச்சு, அதற்கு பிறகு ஒரு தொடர்பும் கிடையாது உங்களுக்கு. என்ன சொல்லுவேன், குருவோட பார்வை படப்படதான் நீங்க துளங்கவே செய்வீங்க. இப்ப என்ன மட்டும் நீங்க குருவா ஏத்துக்கோங்கன்னு சொல்லல, நீங்க யார குருவா ஏத்துக்கிட்டீங்களோ அவர்களை நீங்க தொடர்புல இருக்கணும். அவர்களுடைய படங்கள் உங்க வீட்டுல இருக்கணும். அவர்கள் பார்வை படுற மாதிரி நீ வந்து நீங்க அந்த படங்களை வச்சுக்கணும். அவர்களுடைய நாமத்தை நீங்க வந்து தினசரி உச்சரிக்கணும். அதாவது நன்றியோட இருக்கணும்னு சொல்லுவேன். எப்படி ஒரு அதுக்கு சிறப்பு உதாரணம்னு பாத்தீங்கன்னா, பைரவரை சொல்லலாம். பைரவர்னா நாய். நாய் வந்து ஒரு நன்றியுள்ள பிராணி. நாயின்னு சொல்லக்கூடாதுக்காக சொல்றேன். அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு விசுவாசமத்தோட இருக்கீங்களோ உங்க குருவுக்கு, அவருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே கிடக்கும். அவரோட அருள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க, அதாவது உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரே வல்லமை யாருக்கு உண்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்க குருவுக்கு தான் உண்டு. அப்போ
ஏதோ ஒரு பயணத்தை தொடங்கினேன், நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதற்கு பிறகு அந்த காணொலி பேசிய பிறகு இறைசக்தி இயற்கை வந்து என்னை தள்ளுகிறது, இந்த இடத்துக்கு நீ வந்து இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்னுடைய வேலையை நான் உதறிட்டு நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு நான் பல மக்களை பார்த்துருக்கிறேன், பல பேருக்கு நான் வந்து தீர்வு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், குருவோட தொடர்பு மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு அவரை போய் சந்திக்கிறது ஒரு 3 மாதங்களுக்கோ 6 மாதங்களுக்கோ இல்ல, நல்லது நடந்துருச்சு, எனக்கு சிறப்பு நடந்துருச்சு, நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் 0. அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட வந்து 100 கோடி சம்பாரிச்சு ஒண்ணுமே இல்ல. அந்த பெங்களூர் நண்பர் வந்து 5 லட்சம் ரூபாய் எனக்கு தரணும் நினைச்சிட்டு இருந்தேன், உங்களை குருஜி பார்க்கணும்னு அவர் சொன்ன. இந்த மாதிரி பல கதைகள் சொல்லலாம், விழுந்த பிறகு வந்து நீங்க பல கதைகளை சொல்லலாம். நல்லா இருக்கும் போதே நீங்க தொடர்புல இருக்கணும்னு சொல்லுவேன். மிக முக்கியமாக நீங்க ஒரு எப்படி சொல்றது, மரியாதை ரொம்ப முக்கியம். அவருடைய மனம் கோணாதபடிக்கு நீங்க போய் பார்க்கறது, தொடர்புல இருக்கிறது மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி வந்து மேலும் மேலும் அதிகரிக்கும். ஸோ அதனால இப்போ அம்மா அப்படின்னு வந்து ஆன்மீக வேஷம், இப்போ எந்த வேஷத்தையும் கட்ட முடியாதுங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு மாஸ்க், ஒரு முகமுடிய வந்து நீங்க எத்தனை நாள் வந்து நீங்க போட முடியும். இப்ப நான் நிறைய பணத்தை பத்தி பேசியிருப்பேன், அந்த சமயத்துல அபரிமிதங்களை பத்தி பேசியிருப்பேன். என் வார்த்தைக்கு ஒரு பலம் உண்டு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஸ்வீட் கடை போடணும் அப்படின்ற ஒரு கர்மா இருக்கு, ஒருத்தருக்கு துணி கடை போடணும் அப்படின்ற ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மா தான் வேலை செய்யும், அவர்கள் என்ன முயற்சி செய்தாலும். அப்போ எனக்கு என்ன கர்மா, மக்கள் பிணியை தீர்க்க வேண்டும், மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஸோ அந்த கர்மா படி தான் நான் வந்து இன்னைக்கு பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேசியிருப்பேன், இப்போ பெரிய பெரிய காரியங்கள் இப்போ ஆன்மீக பின்புலம் எனக்கு உருவாகிட்டு இருக்கு. வந்து எப்படி சொல்றது, இப்போ நடிகர் விஜய் வந்து இப்போ 600 கோடி ரூபா வந்து இப்போ ஏதோ உண்மையா பொய்யான்னு தெரியல. இப்போ சமீபமா வந்து அவரை பத்தி நான் ரொம்ப எதிர்த்து பேசியிருப்பேன், விஜய் ரசிகர்கள்லாம் வந்து கூட கொந்தளிச்சு என்ன நிறைய பேர் வந்து எனக்கு அப்போஸ்டா பேசியிருப்பாங்க. நான் கேட்கிறேன், இப்போ மக்களுடைய பிணியை வந்து தீரப்போகுதா, அது 500 கோடியோ 600 கோடியோ அது உண்மையோ பொய்யோ, அது அவருக்கு நான் சொல்ல சில விஷயங்கள் சொல்ல விரும்பல, அதை வந்து மக்கள் வந்து வேடிக்கை தான் பார்க்கணும். இப்போ நம்ப மாட்டோம், நம்ப முடியாது, மக்களுடைய நிலை நம்ப முடியாது வந்து. அப்போ என்ன மக்களுக்கு என்ன தீர்வு, நான் இப்ப நீங்க என்ன பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து வாழ்க்கை தரம் உயரணும். இப்ப பார்த்தா இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து கடுமையா நடந்துகிட்டு இருக்கு, அதன் மூலமாக என்ன சொல்றது, நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க வந்து வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை அதெல்லாம் வந்து. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப இந்த விஷயத்த பாக்குறீங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த உங்க காணொலியை பார்த்தே உங்க வீடியோஸை பார்த்தே நாங்க நல்லா வந்திருக்கேன் சார், என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றது, அறிந்தோ அறியாமலோ ஒருத்தனுக்கு வந்து ஒரு இறை ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா, இப்ப ரமணர் எடுத்துக்கோங்க, இப்ப யோகிராம் சுரத்குமார் இது மாதிரி வந்து சேஷாதிரி சுவாமிகள் இவரெல்லாம் சாதாரணமா உருவாகிட்டாங்களா, இல்ல சாதாரணமா ஏத்துக்கிட்டாங்களா மக்களுக்கு இல்லையே வந்து கடும் தவம். உங்களுக்கு தெரியாது வந்து, இப்ப நான் அதுக்கு நிறைய விலை கொடுத்துருப்பேன். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க, ஒரு தீர்வு சொல்றேன், ஒரு விஷயம் நடைபெறுது அவர்கள் வாழ்க்கையில, நீங்க அது மாதிரி வந்து குரு தட்சிணை கொடுக்கறது, இல்ல உங்க கர்மாவை வந்து நீங்க வந்து உங்க குருவை நீங்க வந்து அவ்வளவு அற்புதமா பாத்துக்கிறது, எல்லாமே வந்து உங்க வாழ்க்கையில சிறப்பை ஏற்படுத்தும். அது தெரியாம நிறைய பேர் வந்து ஓகே மக்களுடைய மனித நிலை எப்படின்னா, ஓகே நடந்துருச்சு ஓகே அவ்வளவுதான் அப்படின்றது கிடையாது. ஒரு கோயிலுக்கு போறீங்க, தொடர்ச்சியா வந்து அந்த கோயிலுக்கு நீங்க வந்து போறீங்க, அதே மாதிரிதான் அவங்க குருவும். இப்ப நானே நிறைய பேருக்கு சொல்வேன், என்னுடைய புகைப்படங்களை கொடுத்து நீங்க உங்க வீட்டை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அபரிமிதம் வந்து உங்களுக்கு நிறைய சுபிக்ஷம் ஏற்படட்டும், இந்த மாதிரி பலருக்கு சொல்லுங்க, பலர் பிரச்சனைகள் இருப்பாங்க வந்து பார்க்க சொல்லுங்க. அன்னைக்கு வந்து கட்டணம் வாங்கணும், இன்னைக்கு வந்து தட்சிணை வாங்குறேன், சொற்ப தட்சிணை வந்து அதாவது பிருகு நாடி அப்படின்னு சொல்றது மூலமாக ஆன்மீகத்துல தட்சிணை கொடுக்குறாங்க, சிறிய தட்சிணை தான். ஆனா என்ன சொல்றது, எனக்கு மக்களை வந்து சந்திக்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியமா நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பிரார்த்தனை மூலமாக நான் வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து ஏதோ விதத்துல நான் குறைய தீர்க்கிறத, நாளைக்கு வந்து இயற்கை எனக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், நான் நிச்சயமா எனக்கு என் வாழ்க்கையை முதற்கொண்டு எனக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு செயல்பாடுல வந்து நம்ம மக்களை எப்படி குறைய தீர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தும். அதனால நான் சொல்றது என்னன்னா, குரு அருள் இருந்தால் திருவருள் உங்களுக்கு நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும் என்றால் குருவை பிடிங்க, நீங்க ஏற்றுக்கொண்ட குருவை நீங்கள் பிடிச்சிங்கனாவே உங்க வாழ்க்கை துலங்க ஆரம்பித்துவிடும்.
இன்னைக்கு இப்போ தீபாவளி எப்படி வந்து நரகாசுரன் வந்து பேசியிருப்பேன், முதல் காணொலியில் பேசியிருப்பேன் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நரகாசுரன் வந்து எப்படி கிருஷ்ணர் வதம் செஞ்சு இந்த நரகாசுரன் அரக்கனை வந்து அழிச்சாரோ, அதே மாதிரி மக்களுடைய பிணிகள் அனைத்தும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி அந்த நான் வணங்கும் அம்மாவை நான் பிரார்த்தனை செய்து உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் வெளியே வந்து பிணியிலேருந்து வெளியே வந்து அற்புதமான வாழ்க்கை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அற்புதமான திருமணம் நடைபெற வேண்டும். எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, பலருக்கும் பகிருங்க இந்த காணொலியில், நல்ல விஷயங்களை பகிருங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். பொருளாதாரத்தில் கடனில் அவசியப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கடனிலிருந்து மீண்டு அற்புதமான ஒரு பணவளம் ஏற்படட்டும். ஸோ அனைத்து சௌபாகியங்களும் ஏற்படணும் சொல்லி நான் வணங்கும் அந்த அம்மாவை பிரார்த்தனை செய்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மறுபடியும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.